விவசாயத்தை காப்போம், கால்நடைகள் வளர்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலைவழி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் அதுக்கு ஏதாவது சீசனல் பழங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சீசனல் பழம் அப்படின்னா நிறைய பழம் இருக்குது. உதாரணமாக பப்பாளி வருடம் முழுக்க கிடைக்கும், மாம்பழம் பார்த்தீங்கன்னா வருடத்தில் சில மாதங்கள் தான் கிடைக்கும் இல்லையா. அதேமாதிரி பலாப்பழம் பார்த்தீங்கன்னா வருடத்தில் சில மாதங்கள் தான் கிடைக்கும், நவா பழம் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் தான் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆரஞ்சு எப்பயுமே கிடைக்கும், கமலா ஆரஞ்சு சீசன் தான் கிடைக்கும் அந்த மாதிரி. ஆனால் பிளட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் சீசன் ஃப்ரூட், அதாவது பருவ காலத்துக்கு ஏற்ற பருவம் பழம் அப்படின்னு பார்த்தாக்க மாம்பழம், மாம்பழம் வந்து ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். மாம்பழம் தினமும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவது அந்த சீசன் நேரங்களில் சாப்பிட்டு வந்தால் பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. நான் நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன், ஆனாலும் மாம்பழம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய இந்த உணவியல் தெரிஞ்சவங்க, நல்ல இந்த இயற்கை வாழ்வியல் தெரிஞ்சவங்களை கேட்டு பாருங்கள், நிறைய தெரியும். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நாட்டு மாம்பழம் தான் வேணும். நாட்டு மாம்பழத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது எதுவும் சர்டிஃபிகேட் எதுவும் கேட்டு வாங்கிக்கலாமா? எஃப்எஸ்எஸ்சியில் சர்டிஃபிகேட்டு இல்லை விற்கிறவன்ட்டு போய் கேட்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நார் உள்ள பழங்கள் எல்லாமே நாட்டு மாம்பழம். அப்படியே வாயில் வச்சுன்னா வலிக்கிட்டு சரட்டுன்னு உள்ளே போயிடும், அதுதான் டூப்ளிகேட். இதுதான் விஷயம். ஏன்னா இப்போ ஒரு காலமாக நம்ம வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்னென்னா ஹைப்ரீட் அப்படின்னு. முன்னாடி அது பேர் வேறு பேர் வச்சுருப்பாங்க, ஒட்டு மரம்னு சொல்லுவாங்க. இது ஒட்டு மாம்பழம், ஒட்டு மாம்பழம் வாங்க. ஒட்டு மாம்பழம் என்னன்னா, ஒட்டு மாம்பழம்னா ஒரு ரக மாம்பழத்தையும் இன்னொரு ரக மாம்பழம் அந்த ரெண்டு கண்ணையும் சேர்த்து ஒட்டி தயாரிக்க வைக்கிறது இல்லையா. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நாட்டு பசுமாடு வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஜெர்சி பசுவோடைய அந்த விந்தணு ஏற்றி ஒரு ரகம் உண்டாரா இல்லையா, ஜெர்சி பசு. இதே கான்செப்ட் தான். அப்போ ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது செனவூசி போட்டால் நல்லதுன்னு நம்பிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். என் நாட்டு காளையும் என் நாட்டுடைய பசுவும் சேர்ந்தால் தானே அது நான் ஒரிஜினலு, வெளிநாட்டிலேருந்து வரும்போது ஆபத்து இல்லையாது அப்படின்னு அந்த புரிதல் இப்போ நமக்கு வந்துருச்சு. முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா. ஆனால் இப்போ அந்த ஒட்டுங்கிற வார்த்தை தான் அது பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். மாம்பழம் அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாட்டு மாம்பழம் மல்கோவா மாம்பழம் வாங்க, சேலம் மாம்பழம் வாங்க, பங்கடம்பள்ளி வாங்க, ஆந்திரா சைலு, இந்த மாதிரி நிறைய மாம்பழம் நாட்டு. சார் நம்ம பூர்வீக பேர் வச்ச மாம்பழம் எதுவாக இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க. நீலப்பழம்லாம் சொல்லுவாங்க, ப்ளூ மேங்கோன்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எதெல்லாம் இருக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. இயற்கைக்கு எதிராக ரொம்ப அழகாக ஷைனிங்காக பெருசாக அப்படிலாம் இருந்தால் அது ஆபத்து. ஏன் அழகாக இருக்கிற எல்லாமே சில நேரத்தில் ஆபத்தில் முடிஞ்சிடலையே. யதார்த்தங்கிறது யதார்த்தமாக இயற்கையாக இருக்கும், பார்க்க மண்ணும் தூசியுமா அழிவி காயம் பூச்சியெல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் மாம்பழம் வாங்கும்போது உறுதிப்படுத்திங்க. ஒன்று, நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே பூச்சி இருந்தால் அது நல்ல பழம், பூச்சிலன்னா வாங்காதீங்க. சின்ன பூச்சி கூட வாழ பயப்படுது, அதுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாமல் போயிடுது, அது கூட பயந்து ஓடிது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி பழங்கள் வாங்காதீங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான சைஸில் ஹைப்ரிடெல்லாம் இருந்தால் வாங்காதீங்க. பெரிய சைஸாக ஷைனிங்காக பழப்பழன் இருக்கும், அது மாதிரி தான் வாங்காதீங்க. அப்போ யதார்த்தமாக போங்க மார்க்கெட்டுங்க போங்க, அதை எங்கே எது விலை குறைவாக எவன் வாங்காமல் வச்சுருக்கா பாருங்கள், அந்த மாம்பழத்தை வாங்கிடுங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அப்போ அதுதான் நாட்டு பழம். நார் இருக்கும், மெல்லும்போது நாக்கெல்லாம் மாட்டும், பல்லெல்லாம் மாட்டும். சிறு வயசில் நம்ம பெரியவங்களை கேட்டு பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன சின்ன நாட்டு பழங்களை போட்டு கசக்கி ஓட்டை போட்டு அப்படியே ஜூஸ் மாதிரி குடிப்பாங்க. இப்போ அதையே டப்பால் அடித்து ஃப்ரூட்டின் கொடுக்குறான் இல்லையா. அப்போ அதே தான், அப்படி அந்த நாரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே குடிப்பாங்க. சிறு வயதில் எனக்குலாம் அந்த அனுபவம்லாம் இருக்கான, இன்றைக்கி நானே நினச்சாலும் அந்த மாம்பழங்கள் கிடைக்க மாட்டேன். கிடைக்கிது சில மாவட்டங்களில், நானும் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். அது மாதிரி உங்கள் பகுதியில் கிடைச்சா வாங்க. இது வந்து பிபி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது, லோ பிபி ஹை பிபி ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது. அப்போ பிபி இல்லாதவங்க சாப்பிடக்கூடாதா அப்படின்னா சாப்பிட்லாம், ஒன்றும் தவறு கிடையாது, ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிடுங்க. பருவத்தில் வர ஏற்கனவே மாம்பழம் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், அந்த பிபி பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல பழம், அதுக்கான சின்ன விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.